தமிழகத்தில் 18 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி இன்று தொடங்குகிறது. தற்போதைய நிலவரப்படி நாள்தோறும் 30,000-க்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். வைரஸ் பரவலை தடுக்க மாநில அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக 18 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு தடுப்பூசி போடும் திட்டம் இன்று தொடங்கப்படவுள்ளது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருப்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடுப்பூசி போடும் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக திருப்பூர் செல்ல உள்ளார். அதன் பிறகு பல்வேறு பணிகளை ஆய்வு செய்ய கோவை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு முதலமைச்சர் செல்ல உள்ளார். இந்நிலையில் அரசு அலுவல் சார்ந்த பணிகளுக்காகவே திருப்பூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொள்வதாகவும் கட்சி தொண்டர்கள் தம்மை சந்திக்க முயற்சிக்க வேண்டாம் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருமண விழாவில் பங்கேற்கும் அனைத்து விருந்தினர்களையும் ஒரே பதிவில் குறிப்பிட வேண்டும் என்பன போன்ற விதிகளுடன் இ பதிவு முறையை மாற்றி தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கில் கட்டுப்பாடுகள் காரணமாக கடந்த 17ஆம் தேதி முதல் இ பதிவு முறையை அரசு கொண்டு வந்திருந்தாலும் திருமணத்திற்கு செல்ல இ பதிவு செய்வது தொடர்பாக குழப்பம் நிலவியது. இந்த நிலையில் திருமண விழாவில் பங்கேற்கும் அனைத்து விருந்தினர்களையும் வாகனங்களையும் சேர்த்து ஒரே இ பதிவில் குறிப்பிடும் வகையில் புதிய விதிமுறைகளை வகுக்கப்பட்டுள்ளன. மணமகன், மணமகள் அவர்களின் தாய், தந்தை என திருமணத்தில் நேரடியாக தொடர்புள்ள இவர்களில் ஒருவர் மட்டுமே இ பதிவை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அரசு கூறியுள்ளது. விண்ணப்பதாரர் பெயர் கண்டிப்பாக திருமண அழைப்பிதழில் இருக்க வேண்டும். அழைப்பிதழை கண்டிப்பாக இ பதிவில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. அனைத்து வாகனங்களின் எண்கள், ஓட்டுநர்களின் பெயர், கைபேசி எண், அதில் பயணிக்கும் ஒவ்வொருவருடைய பெயர், அடையாள அட்டை அவசியம் எனவும் அரசு கூறியுள்ளது. தவறான தகவல்களை அளித்திருந்தாலோ, ஒரே நிகழ்வுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட இ பதிவு செய்திருந்தாலோ சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழக அரசு எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 35,000-ஐ நெருங்கியுள்ளது. தமிழகத்தில் நேற்று சுமார் 1,62,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் 34,875 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 16,99,225 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து மேலும் 23,863 பேர் மீண்டுள்ளனர். மேலும் 365 பேர் உயிரிழந்துள்ளனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி பிரிவில் குளிர்விக்கும் கலனில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு தற்போது ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் பணி மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொரோனா சிகிச்சை பயன்பாட்டுக்காக 6.34 டன் திரவ ஆக்சிஜன் நிரப்பப்பட்ட டேங்கர் லாரி அனுப்பி வைக்கப்பட்டது. லாரியை ஸ்டெர்லைட் ஆலை முதன்மை செயல் அதிகாரி பங்கஜ்குமார் கொடியசைத்து வழி அனுப்பினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி குடியுரிமை உள்ள 18 வயது முதல் 44 வயது வரை உள்ளவர்களுக்கு கொரோனா நோய் தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு ஆன்லைன் மூலம் மட்டுமே பதிவு நடைபெறுகிறது என்றும், ஆன்லைன் மூலம் பதிவு செய்யப்பட்ட பின் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ள இடம், தேதி மற்றும் நேரத்தில் தங்களின் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஓட்டுநர் உரிமம் போன்ற ஏதாவது ஒரு ஆவணத்தை எடுத்துக்கொண்டு சென்று தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்டாலும் புதுச்சேரி குடியுரிமை இல்லையெனில் அவருக்கு இந்த கொரோனா தொற்றிற்கான தடுப்பூசி போடப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 18 வயது முதல் 44 வயது வரை உள்ளவர்கள் selfregistration.covin.gov.in என்ற ஆன்லைனில் பதிவு செய்து கொண்டு இலவச கொரோனா தொற்று தடுப்பூசியை செலுத்திக் கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுவையில் மதியம் 12 மணி வரை மளிகை, காய்கறி, இறைச்சி கடைகள் திறந்து வைக்க தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதை பயன்படுத்தி காய்கறி மார்க்கெட்டுகள், உழவர் சந்தை, மீன், இறைச்சி கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் முகக்கவசம் அணியாமலும் கும்பலாக நிற்பதால்
தொற்று இன்னும் பரவும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மக்கள் தங்கள் அருகிலுள்ள கடைகளில் மட்டுமே மளிகை, காய்கறி மற்றும் மருந்துகள் வாங்க அனுமதி அளிக்கப்படுவதாகவும் இதனை மீறுவோர் மீது காவல்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அபராதம் வசூல் உள்ளிட்ட கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே 15 நாள் குழந்தை விற்பனை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான பெண் உள்பட இருவரை விராலிமலை போலீசார் ஈரோட்டில் கைது செய்து விராலிமலை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 6 மாதத்திற்கு முன்பு விராலிமலை சமத்துவபுரத்தில் குடியிருந்து வந்த ஹோட்டல் தொழிலாளி ஆமினா பேகம் தன்னுடைய 15 நாட்களேயான பெண் குழந்தையை விற்றுவிட்டதாக வந்த புகாரின் பேரில் விராலிமலை காவல்துறையினர் ஆமினா பேகத்திடம் விசாரணை மேற்கொண்டனர். அவரது வீட்டின் அருகில் வசித்து வரும் சலவை தொழிலாளியான கணேசன் என்பவர் மூலமாக குழந்தையை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்றதாக ஆமினா பேகம் வாக்குமூலம் அளித்தார். இடைத்தரகர் கண்ணன் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் ஈரோட்டைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவருக்கு குழந்தையை 2 லட்சம் ரூபாய்க்கு விற்றதை ஒப்புக்கொண்டதோடு 1 லட்சம் ரூபாய் மட்டும் ஆமினா பேகத்திடம் கொடுத்ததாகவும் கமிஷனாக 1 லட்சத்தை தான் வைத்துக் கொண்டதாக கூறியுள்ளார். கண்ணன் அளித்த தகவலின் பேரில் போலீசார் ஈரோட்டுக்கு சென்று விசாரித்ததில் கை குழந்தையை வாரிசு இல்லாத தொழிலதிபர் ஒருவர் வாங்கியது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அவரிடமிருந்து குழந்தையை மீட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைத்தனர். குழந்தை விற்பனையில் முக்கிய தலைமையாக செயல்பட்டு வந்த ஈரோட்டைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் மற்றும் பர்வீன் ஆகியோரை கைது செய்த போலீசார் விராலிமலை காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 4.60 ரூபாயிலிருந்து இன்று 10 காசுகள் உயர்த்தி 4.70 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்த விலை உயர்வு குறித்து கோழி பண்ணையாளர்கள் கூறும்போது கோடை வெப்பத்தை ஒட்டி கோழிகள் இறப்பை தவிர்க்கும் பொருட்டு குறைந்த அளவை தீவனங்கள் வழங்கப்படுவதால் தினசரி 30 லட்சம் முட்டைகள் குறைவாக உற்பத்தியாகும் நிலையில் வட மாநிலங்களில் விற்பனை அதிகரித்து தேவை ஏற்பட்டதால் இங்கும் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். வெப்பச்சலனம் காரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் திண்டுக்கல்லில் இடி மின்னலுடன் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் சாலை மற்றும் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழையின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் பெரம்பலூர் பகுதியிலும் நல்ல மழை பெய்துள்ளது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சோத்துப்பாறை அணைப்பகுதி, பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வடுகப்பட்டி, லட்சுமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக மிதமான மழை பெய்தது. தொடர்ந்து பெய்த கோடை மழையால் பெரியகுளம் பகுதியில் உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சாலையில் உள்ள கணபதி நகரில் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இந்த குடியிருப்புகளுக்கு எதிரில் மின்மயான தகன மேடை உள்ளது. இங்கு தினமும் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் 10 முதல் 20 சடலங்கள் எரியூட்டப்படுகிறது. இவ்வாறு எரியூட்டப்படும் போது உருவாகும் புகையானது உயரமான புகைப்போக்கி மூலம் வெளியேற்றப்படுகிறது. தற்போது புகைப்போக்கியில் பழுது ஏற்பட்டுள்ளதால் புகையானது உயரே செல்லாமல் கீழ்நோக்கி செல்கிறது. இதனால் குடியிருப்புகளில் புகை பரவி சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. மேலும் வீடுகளில் அதிக அளவில் சாம்பல் படிவதால் குடியிருப்போர் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை மாவட்ட எல்லையில் ஈ பதிவு இல்லாமல் வரும் வாகன ஓட்டிகள் சிலர் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர். இன்னும் சிலர் பொய்யான காரணங்களை கூறி காவல்துறையினரை திணறடிக்கின்றனர். சிலர் காவல்துறையினரை கண்டவுடன் வாகனத்தை வேறு பாதையில் மாற்றி தப்பிச் செல்கின்றனர். மடத்துக்குளம் பகுதியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலில் பொதுமக்கள் அலட்சியமாக இருப்பது காவல்துறையினரை மட்டுமின்றி சமூக ஆர்வலர்களையும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது.
ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் அரக்கோணம் அரசு மருத்துவமனை கொரோனா வார்டில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் அவரின் உறவினர்கள் 30 மேற்பட்டோர் மருத்துவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மாற்றுத்திறனாளியான பணியாளர் கோபி மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். உடனடியாக பணியில் இருந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தியதால் அனைவரும் மீண்டும் பணிக்கு திரும்பினர். ஆன்மீக தலமான திருச்செந்தூரில் ஆதரவற்ற பலர் சன்னதி தெருவின் பாதையோரம் வசித்து வருகின்றனர். இவர்கள் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தரும் உணவினை உண்டு வாழ்ந்து வந்த நிலையில் தற்போது ஊரடங்கு காரணமாக உணவு கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஒரு சில தன்னார்வலர்கள் மட்டும் அவர்களுக்கு உணவு பொட்டலங்கள் வழங்குகின்றனர். மேலும் பெருந்தொற்று காலத்தில் அவர்களை பாதுகாப்பதில் பேரூராட்சி நிர்வாகம் கவனம் செலுத்த வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கோவாக்சின் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. கடந்த சில நாட்களாக காஞ்சிபுரம் மாவட்ட சுகாதாரத்துறைக்கு சில 1000 கொரோனா டோஸ்கள் மட்டுமே வந்துள்ளது. குறைந்த அளவே தடுப்பூசி மருந்துகள் வந்ததால் தடுப்பூசி மையங்களில் கோவாக்சின் தடுப்பூசியை மக்களுக்கு செலுத்துவதில் சிக்கல் எழுந்துள்ளது. குறிப்பாக ஆன்லைனில் கோவாக்சின் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கு பதிவு செய்யப்பட்ட நபர்கள் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றால் தடுப்பூசி இல்லை என சுகாதார ஊழியர்கள் கூறுகின்றனர். இதனால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஆன்லைனில் விண்ணப்பித்தவர்கள் ஏமாற்றத்துடன் திருப்பி செல்கின்றனர். சமூக இடைவெளியை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அரசாங்கம் சொல்கிற வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதுபோக முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும். இது வந்து எல்லாருமே நம்மளாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது கையால் நல்லா சுத்தமாக சோப்பு போட்டு கை கழுவிட்டு வர வேண்டிய உள்ளே வரணும். அதே மாதிரி பொது இடங்கள் போகும்போது பஸ்ஸில் ஏறும்போது சமூக இடைவெளி விட்டு ஏறணும் இறங்கணும். அதே மாதிரி காய்கறி வாங்குகிற இடங்களையும் சமூக இடைவெளி விட்டு பின்பற்றுவது ரொம்ப மிகவும் அவசியம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா கொரோனா வருவதை தடுப்பதற்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை ஃபாலோ பண்ணணும். இந்த கொரோனா பரவல் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு இல்லை சரிங்களா. அதிகமாக நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா சமூக இடைவெளிகளை யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது. மெயினாக அதிகமாக பார்த்தீங்கன்னா முன்னாடி போன வருஷத்து இருந்ததோட பயத்தை விட இந்த வருஷம் நம்ம பயப்படுறதுக்கான கம்மியாக குறைச்சிக்கிட்டோம். இல்லைன்னா சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறது ஒன்று, முகக்கவசம் யாருமே அணியது கிடையாது சரிங்களா. சொன்னதை யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, அரசாங்கம் சொல்கிறது பின்பற்றவும் மாட்டேங்கிறீங்க யாருமே. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கபசூரண குடிநீர் காலையில் எந்திரிச்சோன்னே நான் வந்து ரெகுலராக அது வந்து எல்லாரும் முன்னாடி வந்து நம்ம தமிழ் மெடிசனில் வந்து கபசூரண குடிநீர் தான் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுதான் வைரஸை வந்து கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு நம்மளால். அதை வந்து யாருமே இப்போ குடிக்கிறது கிடையாது. கபசூரண குடிநீர் காலையில் எந்திரிச்சோன்னே குடிங்க சரிங்களா. முகக்கவசம் அணிஞ்சிட்டு வெளியில் வாங்க, சமூக இடைவெளியை பின்பற்றுங்க சரிங்களா. ஒருத்தவங்கள்ட்ட வந்து கொரோனா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்கள்ட்ட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க சரிங்களா. வீட்டுக்கு போகும்போது 2 குளிங்க, கைகால நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போகணும். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்னா கபசூரண குடிநீர் சாப்பிடுங்க. கூட்டம் கூடுற இடத்துல நீங்கள் சேர்ந்து கூட்டமாக வாங்கக்கூடாது. மாஸ்க் அணிஞ்சு தான் வெளியே போகணும். வெளியில் போயிட்டு வந்து மஞ்சள் தண்ணி வேப்பிலை இதை வச்சு கைகால் அலம்பிக்கணும். நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூலிகை குடிநீர் மூலிகை குடிநீர் வீட்டிலே தயார் பண்ணி நாங்கள் சாப்பிட்றோம் குழந்தைகளோட. மஞ்சத்தூள் மஞ்சப்பால் போட்டு குடிங்க. வெளியில் போயிட்டு வந்தோடனே கைகால் அலம்புங்க. மக்களிடையே என்ன போதிய அந்த விழிப்புணர்வு இல்லை, தனி மனித இடைவெளி யாரும் விடுறதில்லை, அதே மாதிரி மாஸ்க் போடுறதில்லை. இந்த மாதிரி காரணங்கள்னால தான் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அரசு சொல்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து அதை பின்பற்றணும் கரெக்டாக. அவங்க சொல்கிறது வந்து நம்மளோட நல்லதுக்காக சொல்கிறாங்க, அதை நம்ம அனைவரும் பின்பற்றணும், தவறாக பின்பற்றணும். கொரோனா பரவுறதுக்கு காரணம் நிறைய பேர் இந்த ஃபேஸ் மாஸ்க் அணியாமல் கூட்டத்தில் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது நாளடைவில் அவங்களுக்கு அந்த முதல் இருந்த ஒரு முன் எச்சரிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதை தடுக்கிறதுக்கு காரணம் வந்து முடிஞ்சளவு கூட்டத்தை தவிர்க்கக்கூடாது, கூட்டத்தை தவிர்க்கணும். இன்னமே உள்ள காலத்தில் மக்கள் பரவல் மற்ற மாநிலங்கள்லாம் நம்பர் கூடிக்கிட்டே போகிறத டெய்லி கேட்கும்போது இன்னும் பரபரப்பாக இருக்குது. தமிழ்நாட்டில் மெட்ராஸில் உச்சகட்டமாக போய்கிட்டு இருக்கு. கவலையாக தான் இருக்குது. தொடர்ந்து இந்த கவலையாக இருக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறோம். ராமநாதபுரத்தில் பாரதி நகர் புதிய பேருந்து நிலையம் அரண்மனை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் நடமாட்டத்தை ட்ரோன் கேமரா உதவியுடன் போலீசார் கண்காணித்து வருகின்றனர். அருப்புக்கோட்டை அருகே காரியாப்பட்டியில் தேவையின்றி ஊர் சுற்றியவர்களை
கொரோனா பரிசோதனை மையத்துக்கு காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறையினர் அழைத்து சென்று பரிசோதனைக்கு உட்படுத்தினர். மேலும் அவர்களது வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் புதிய பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம், வேதை சாலை உள்ளிட்ட முக்கிய 5 இடங்களில் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது தேவையின்றி சுற்றிய 100க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து 30க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். மண்டபம் பேரூராட்சி பகுதியில் உள்ள புதிய பாம்பன் பாலம் கட்டும் பணியாளர்கள் தங்கும் முகாமில் 20க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்த பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை தல்லாக்குளம் பகுதியில் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போது அப்பகுதியில் உள்ள மைதானத்தில் இளைஞர்கள் சிலர் கிரிக்கெட் விளையாடுவது தெரிய வந்தது. பின்னர் மாநகராட்சி அதிகாரிகள் அங்கு சென்று அவர்களை பிடித்து அவர்களுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து எடுத்துரைத்ததோடு ஊரடங்கு முடியும் வரை பொது இடங்களில் விளையாட மாட்டோம் என உறுதிமொழி எடுக்க வைத்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் தேர்வு நிலை பேரூராட்சி அலுவலகத்தில் 81 பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குநராக வேலை செய்து வந்த இளைஞருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதால் அலுவலகம் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு மூடப்பட்டது. வருகிற 24ஆம் தேதி மீண்டும் அலுவலகம் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. கோபிசெட்டிப்பாளையம் நகர பகுதிகளில் காரணமின்றி வெளியே சுற்றுபவர்களை கண்காணிக்க காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் தடுப்புகள் அமைத்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் தேவையின்றி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வாகனங்களில் சுற்றித் திரிவதால் நோய் பரவல் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கூறியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் உள்ள மனநலம் காப்பகம் மற்றும் மறுவாழ்வு மையத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட 11 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்கள் அனைவரும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். திருவள்ளூர் அடுத்த செவ்வாய்ப்பேட்டையைச் சேர்ந்த சந்துரு என்பவரது வீட்டில் பீரோவை உடைத்து 60 சவரன் தங்க நகைகள், 2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் ரூபாய் 12,000 என 23 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் திருடிய நபர்களை பிடிக்க போலீசார் தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பிரிவில் தற்காலிகமாக பணியாற்றிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கான நேர்காணல் துணை இயக்குநரக சுகாதார பணிகள் அலுவலகத்தில் நடைபெற்றது. கும்பகோணம் அருகே திருநாகீஸ்வரம் கூட்டுறவு நகர் விரிவாக்கம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பாண்டிச்சேரி மாநிலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட ஸ்பிரிட் எனப்படும் எரிசாராயம் பதுக்க வைத்து விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் 81 கேன்களில் இருந்த 2,650 லிட்டர் எரிசாராயத்தையும் 9,35,000 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர். அங்கிருந்து தப்பிச் சென்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.